என்னாச்சுக்கா? எல்லாருக்குமே போன் பண்றேன், என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. நாம இங்க பதட்டமா இருப்போம் தெரியும்ல. வெண்ணிலாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன போய் பாருங்க. போயிருமா? ஆமா அண்ணி, ஊரே உங்க பின்னாடி இருக்கு. இப்ப பத்தாக்குறைக்கு போலீஸும் நமக்கு சாதகமா இருக்கு. எதுக்காக இனி நாம அமைதியா இருக்கணும்? வெண்ணிலா, நாம ஒரு போராட்டத்தை கையில எடுக்கிறோம்னா எதிரில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது அது சலனத்தை உண்டாக்கணும். ஆனா ஸ்வேதா இந்த நிமிஷம் வரைக்கும் கல்லு மாதிரியில இருக்கா? அதிரடியா கண்டிப்பா பண்ணியே தீரணும். நமக்கு வேற வழியே இல்லை.
வெண்ணிலா, நீ அருவாலை எடுத்துட்டு ஸ்வேதாவை வெட்ட போனப்ப என்னதான் அவன் நடிப்புக்காக ஓடினாலும் உள்ளுக்குள்ள நிஜமாவே உயிர் பயம் இருந்திருக்கும். மறுபடியும் நீ அவளுக்கு அந்த உயிர் பயத்தை உருவாக்கணும். ஆமாக்கா, விடவே கூடாது. அவளை ஓட ஓட அடிச்சு வரட்டணும்னு எனக்கு வெறியா இருக்கு. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஓ, தண்ணியா? டேய், தண்ணியாடா, எடுங்கடா. ஐயோ ஐயோ, என்னங்க குடிங்க? ஐயோ, மாமா. என்ன மாமா, சரியா குடிங்க. தாகமா இருக்குல்ல, குடிங்க குடிங்க குடிங்க. ஐயோ முத்து மாமா. சாரிங்க மேடம், வண்டி திடீர்னு ரன்னிங்ல பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதான் ரோட்டை மறைச்சிக்கிட்டு இருக்கு. இதோ பாத்துட்டு இருக்கு மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடுறேன் மேடம். கொஞ்ச நேரமா? நான் உடனே ஹாஸ்பிடலுக்கு போகணும். இல்ல மேடம், வண்டி நகத்துனா ஆளுங்க வந்தாதான் நகத்த முடியும். கொஞ்ச நேரம் இருங்க மேடம், நானே வண்டியை ரெடி பண்ணிடுறேன். வண்டி போகாது மேடம், ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல. கார் போறதுக்கு வழி கொடுங்க. சாரி மேடம், ஆள் இல்லாம பண்ண முடியாது.
வேற வழியே இல்ல. வழியில ஏதாவது வண்டி தென்படுற வரைக்கும் நடந்தே போயிட வேண்டியதுதான். எந்த வண்டியும் வரமாட்டேங்குது. என்ன தம்பி? கண்ணு அசைது பாருங்க. கண்ணு அசைதா? நாடி சரியாயிடுச்சுப்பா, இனிமே பயம் இல்ல. இது எந்த இடம்? நான் எங்க இருக்க? ஸ்வேதா, ஸ்வேதா, நீ பொழைச்சிட்ட. எனக்கு என்னாச்சு மருது? உனக்கு பாம்பு கடிச்சு நீ மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்து கலந்த. உன் வாயெல்லாம் நுரத்தில கலந்தது. அதான் உன இங்க கூட்டு வந்த. கொஞ்சம் கொஞ்சம் என்ன உட்கார வைங்க. சரிம்மா, பிடிப்பா, மெதுவாம்மா. ஸ்வேதா, இந்த அம்மா தான் உன் உயிரை காப்பாத்தலாம். ரொம்ப நன்றிம்மா. நன்றி எல்லாம் இருக்கட்டும்மா. இங்க பாரு, விஷம் இறங்கிடுச்சுன்னு நாம எல்லாரும் சந்தோஷப்படுறோம். ஆனா விடியற வரைக்கும் நீ கண்ணு முழிக்கணும். தெரியாம கூட நீ தூங்கிட கூடாது. ஒருவேளை நீ தூங்கிட்டா விஷம் தலைக்கு ஏறிடும். அதுக்கப்புறம் உன்னை காப்பாத்த முடியாது. எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கலாமா? இதை எடுத்துக்கிட்ட. இந்த குடி. இன்னும் கொஞ்சம் என்னால ஒண்ணும் முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். படுத்தா தூங்கிடுவேன் மருது. நான் இப்படியே உட்காந்துக்கிறேன், நீங்க உட்காருங்க. நாளைக்கு சென்னையில இருந்து சீனியர் லாயர் யோகானந்தன்னு யாரோ வராங்களா? அவர் வந்து நாம வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல குத்தம் குறை ஏதாவது கண்டுபிடிச்சு சொத்து எனக்கு இல்லன்னு சொல்லிட கூடாது. அதனால ஒண்ணுக்கு ரெண்டு தடவை அந்த டாக்குமெண்ட்ஸ் நல்லா படிச்சு பாத்துக்கோங்க. அவர் வந்து அலசி ஆராய்ஞ்சா கூட எந்த சட்ட சிக்கலும் வந்துட கூடாது. புரியுதா? சரி, ஓகே மேடம், ஓகே மேடம். முத்தரசங்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கோம்.
இத கண்டிப்பா எப்பேற்பட்ட சட்ட நிபுணர் வந்தாலும் இத உடைக்க முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நாளைக்கு உங்களுக்கு தான் எல்லா சொத்தும் சேரும்னு தீர்ப்பாகும். கேட்டீங்களா, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மருது. நாளைக்கு அவங்க மண்ண கவனும், அத நான் வேடிக்கை பார்க்கணும். ஓகே, வரேன் மேடம். நாங்க வரோம் மேடம். ஓகே, இந்தாங்க. தேங்க்ஸ் மருது. என்னதான் இவங்க சொன்னாலும் கடைசி நேரத்துல இந்த விஷயத்துல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. அதனால அந்த சீனியர் லாயர் காலையில நடக்க போற பஞ்சாயத்துக்கு வந்து சேரக்கூடாது. ஊர் எல்லையில நம்ம ஆளுங்களை வச்சு அவரை மடக்கி தடுத்துருங்க. நான் காலையில பஞ்சாயத்து தொடங்கினதுமே நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஒப்படைச்சு இதுதான் ஒரிஜினல் நிரூபிச்சு எனக்கான முதல் மரியாதையை கேட்டு வாங்கிக்கிறேன். அதான் டாக்குமெண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க ஸ்வேதா. நான் எந்த ரிஸ்கும் எடுக்க விரும்பல மருது. எனக்கான முதல் மரியாதைய நான் கேட்டு வாங்கி நான் அதை அனுபவிக்கணும். அதான் இந்த வெண்ணிலா பார்த்து பார்த்து அழணும். அதான் எனக்கு வேணும். பெரியப்பா சொல்லுமா, மருது கிட்ட ஒரு தடவை போன் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்கலாமா? அந்த லாயர் ரொம்ப உசார் பாட்டி, சட்ட நுணுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சவனா இருப்பான். அவன் வந்தது அவனை எதுவும் பேச விடக்கூடாது. அவனை கோழி அமைக்கிற மாதிரி அமைக்க உட்கார வச்சிடணும். புரியுதுல்ல? பாத்துக்கலாம். சொல்லு ஸ்வேதா. மருது என்ன நடக்குதாங்க?
நான் நம்ம ஊர் எல்லையில ஆளுங்களோட ரெடியா தான் இருக்கேன். அந்த லாயர் மட்டும் வரட்டும், அவனை ஒரே அமுக்கு, அவனால இங்க அங்க எங்கேயுமே நகர முடியாது. நீ எதுக்கு கவலைப்படாத, நீ பஞ்சாயத்துல கலந்துக்க, நீ டாக்குமெண்ட் காமிச்சிட்டு வெற்றியோட திரும்ப வந்துட்டே இரு, நான் அந்த வெற்றி கொண்டாட்டத்துல கலந்துக்க. இப்படி பேசும்போதுதான் மருது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வருது. அசிங்கப்படணும் மருது, அந்த முத்தர் சமமா அசிங்கப்படணும், அதை நான் பாக்கணும் மருது. சரி சரி, நான் வச்சுட்டேன். நான் இப்ப பஞ்சாயத்து கலந்து நேரமாச்சு. ஆர்மா உண்ணாகலையே, நல்ல வேலை நம்ம பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வச்சிருக்கோம் பெரியப்பா, சேஃபா இருக்க. தண்ணியில விழுந்தோம் ஒன்னும் ஆகல. சரி பிரிப்பா போலாம் வாங்க. வெண்ணிலா, இனிமே உனக்கு எல்லாமே சாதகமா தான் நடக்கும், கவலைப்படாம இரு. ஆத்தாவோட அருள் உனக்கு நிரந்தரமா கிடைக்கும் வெண்ணிலா. வழியில எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஒரு வழியா டாக்குமெண்ட காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம். இந்த கோஷ்டி மொத்தமும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு போல இருக்கு பாத்தீங்களா. அதுங்க எந்த சாமியை எத்தனை தடவை உருண்டு பரண்டு வேண்டிக்கிட்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும். கண்டிப்பா அவங்களுக்கு இந்த சொத்து ஒட்டவே ஒட்டாது. சொல்லுங்கம்மா. வா உள்ள விடு. வீட்டுக்கு முன்னாடி உள்ள இந்த முள்ள தான க்ளீன் பண்ணனும். நான் முள்ளால எடுக்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடானா முள்ள கிளியர் பண்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, மொத்தமா வீட்டையே இடிக்கணும். என்னம்மா சொல்றீங்க, இது ஜமீன் முத்தரசனையா வீடு, இதப்ப இடிக்க சொல்றீங்க? ஓய் யார் முன்னாடி என்ன பேசுற, உனக்கு பணம் கொடுக்கறது நான், அப்படி இருக்கும் போது
நான் வீட்டை இடிக்க சொன்னா இடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். நான் என்ன இந்த குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாத வெளியாளா என்ன? இந்த வீட்டு சொந்தக்கார பொண்ணு தானே? சொன்னத செய், இடிச்சு தர மாட்டமாக்க. இங்க பாருங்கம்மா, நீங்க என்னதான் பணம் கொடுத்தாலும் என் மனசாட்சிக்கு விரோதமா என்னால நடந்துக்க முடியாதுமா. என்ன பொறுத்த வரைக்கும் இது வீடு இல்லம்மா, கோயில். கோவில போ, போய் மணி அடிச்சு சாமி கும்பிடுப்போம். சும்மா பல பலனு பேசிக்கிட்டு ஏய், இடிக்க சொன்னா இடிச்சு தள்ள வேண்டி தானே. இப்போ நீ இடிக்க போறியா இல்லையா? இல்லனா எவ்வளவு பணம் என்னனாலும் சொல்ல, கேட்டு வாங்கிக்கோ. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, ஏன் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீட்டை இடிக்க என்னால முடியாதுமா. இதே வீட்டுல வச்சு ஐயா எங்களை மாதிரி ஏழை ஜனங்களுக்கு எத்தனை முறை சோறு போட்டிருக்கா தெரியுமா? பசி பட்டுன்னு எது வந்தாலும் இவரை தேடிதான் வர்றோம். அவ்வளவு ஏன், எங்க வீட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்குனதே அந்த ஐயா தான். அப்படி அப்பட்ட புனிதமான வீட்டை இடின்னு சொன்னா என்னால முடியாதுமா. அதான் முடியாதா? முடியாது. சரி ஒரு நிமிஷம் இறங்குறா. இறங்க. சொன்னத செய்யாம எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்க. என்னமா அடிக்க வர்றீங்க? இப்பவே முத்தர் செய்யட்ட போன் பண்ணி சொல்லிருவேன். ஏய், நீ போய் முத்தர்சனுக்கு சொல்லு, இல்ல வேற யாருக்கு வேணாலும் சொல்லு. நீங்களாம் வரும்போது இந்த வீடே இருக்காது. கிளம்புடா, மொபைல புடிங்க. படிப்பா புடிங்க. இங்க பாரு ஸ்வேதா, பூங்கோதை போனாலும் சரி வேற யார் போனாலும் சரி, நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. நீ எங்க எல்லா இருக்காங்க தான் இவ்வளவு கஷ்டப்பட்ட. அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த சொத்தை எங்களுக்கு வாங்கி தரத்துக்கு நீ என்னெல்லாம் பண்ணிருக்க, அதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த கார்த்தி, பூங்கோதை, ஜனனி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். என்னடா சொல்ற நீ, எந்த கடைசி வரைக்கும்? இப்ப உயிர் போற வரைக்குமா? இனிமே ஏதாவது பேசி அவளை திசை திருப்பாத. ஏற்கனவே பட்ட அவமானம் எல்லாம் போதும். இங்க பாரு ஸ்வேதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நாம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், நாம சென்னைக்கு போயிடலாம். இங்க பாருமா, உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் ஆயிரம் மாப்பிள்ளைங்க கிடைப்பாங்க. உனக்கு என்ன சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, என்ன இல்ல? அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போக சொல்றீங்களா? முடியாது. என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன், ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன். நான் நினைச்ச காரியத்தை நடத்தி காட்டாம வரமாட்டேன். அதை மீறி போகிறதா இருந்தா என் போனந்தா இந்த மண்ணை விட்டு போகும். என்னமா நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நாம பட்ட அவமானத்தையெல்லாம் மறந்துட்டியா? இல்ல, அசிங்கம் அவமானம் எல்லாம் எனக்கு நேரணும். அதுதான் என் மனசுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத வைராக்கியத்தை உருவாக்கும். எப்படி வைரத்தை வைரத்தால் அறுக்கிறோமோ அப்படிப்பட்ட வைராக்கியம். நான் நினைச்ச மொத்தத்தையும் சாதிக்கணும்னு நினைச்சேன், அது அத்தனையும் வீணா போச்சுல. இனிமேலும் நான் பேசாம இருக்க மாட்டேன். எனக்கு எதிரா நின்ன அத்தனையும் ஒரு புல்லு பூண்டா இருந்தாலும் சரி, அழிச்சுட்டு தான் இந்த மண்ணை விட்டு போவேன். தேவையில்லாத வேலை இது. எது தேவையில்லாத வேலை? என் ரத்தத்துல இருக்கிற வெறி குறையல, ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குற வெறி இருக்கு. இது குறுக்க யாரு வந்தாலும் சரி நான் கேட்க மாட்டேன். முடியவே முடியாது, என்ன விட்டுருங்க. நீங்க வேணா பயந்து தோத்து போய் ஓடி போறதா இருந்தா போங்க, ஆனா இந்த ஸ்வேதா போக மாட்டான்.
ஐம் ரீம் க்ரீம் ஓம் க்ரீம் ரீம் ரீம் காளி தேவியே போற்றி. இந்த மந்திர சக்தி கண்டிப்பா வெண்ணில அவ கூட்டிட்டு வந்துருமா? நடக்க போறது என்னன்னு மாத்திரம் பாரு. அந்த பொண்ணு மந்திரிச்சு விட்ட மாதிரி தானா வந்து இங்க நிப்பா. அப்பேற்பட்ட வசிய சக்தியதான் ஞான் அவளை நோக்கி பிரயோகம் பண்ணி இருக்கேன். இனி என்ன நடக்க போகுதுன்னு மாத்திரம் பாரு. ஓம் க்ரீம் ரீம் ரீம் ஓம் ஐம் க்ரீம் லீம் ஓம் க்ரீம் ரீம் லீம் ஐம் காளி தேவி துணை. முத்துமாமா, முத்துமாமா, முத்துமாமா. அம்மா, இங்க கொஞ்சம் வாயே. என்ன என்னாச்சுடா? நீ வாயம்மா. வாமா. பரவாயில்லையே, விடிஞ்சும் விடியாம முத வேலையா வெண்ணில கோலம் போட போற போல இருக்கு. வெண்ணிலா, யாகத்தை நல்லபடியா நடத்தணுங்கிற கவலை வெண்ணிலாவுக்கு தானே அதிகமா இருக்கும். அந்த வெண்ணிலா வராளன்னு பாக்கறேன். அவ வந்தாதானே யாகமே அங்க தடப்படும். அதான், ஒண்ணும் பயப்படண்டா, வரும். வெண்ணிலா தீர்ச்சி ஆயிட்டும் இவட வரும். நம்பிக்கையோடு நீ காத்திரு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் காளி தேவி. ராசாத்தி என்னை வெண்ணில நீ கூட்டிட்டு வந்துட்டாங்க. வெண்ணில உனக்கு உனக்கு ஒண்ணும் இல்ல. வெண்ணில எங்க வெண்ணில போயிட்ட? போன் அடிச்சுட்டு இருக்கு. என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல. அண்ணே, இதுவும் அந்த ஸ்வேதா பண்ண காரியம் தானே? யாரோ ஒரு மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து வெண்ணிலாவ சுடுகாட்டுல உட்கார வச்சு செய்வன பண்ணணும்னு நினைச்சா. ஆனா அந்த தெய்வம் நமக்கு துணையா இருக்கு. அந்த ஸ்வேதா இல்ல, இனி எத்தனை எதிரிகள் முளைச்சு வந்தாலும் யாரும் எதுவும் பண்ண முடியாது.
அந்த அம்மாவோட வழி நடத்தலால நான் போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றிமா. அண்ணா என்னண்ணா இதெல்லாம்? ஒரு தங்கச்சி அண்ணன் குடும்பத்துக்கு செய்யற உதவியா தான் நான் செய்யறேன். இல்லவா, ஏற்கனவே எங்களுக்கு உதவி செஞ்சு என் உயிரை நீ காப்பாத்திருக்க, இப்ப நீ காப்பாத்திருக்கிறது எங்க எல்லாத்தோட உயிர்மா. வெண்ணிலா இல்லன்னா இந்த குடும்பமே இல்லம்மா. நீ செஞ்சிருக்க உதவிக்கு நான் உன் காலை விழுந்து கூட நன்றி சொல்லலாம்மா. சரி சரி, இப்படியே பேசிட்டு நின்னா எப்படிப்பா? ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த சுதர்சன யாகத்தை பண்றோம், அத நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டாலே இந்த வீட்டுக்கு எந்த கெடுதலும் வராம இருக்கும். வெண்ணிலா நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா. வெண்ணிலா ராசத்தை கூட்டிட்டு வாங்க. வாங்க. ஓம் கணானாம்பா கணபதி சுந்தமாமஹே கவிம் கவேனாமுபமஸ்த்ரமஸ்த்ரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பரிஹாயம் சாதனம் ஓம் சுக்லாம் பரதனம் இந்த ஹோமம் பண்றதுக்கு கடைசி நேரத்துல சில தடைகள் வந்தும் கடவுளோட அருளால வெண்ணிலாமா மீண்டு வந்துட்டாங்க. அந்த ஏஞ்சல் பொம்மை கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். இதுக்கு பேரு தான் ஏஞ்சல், ஆனா இதுதான் எல்லாருக்கும் சாவு கொடுக்க போற சாவு தேவதை. நம்ம இதுக்குள்ள வைக்கலாம் சார். ஏன்னா பொம்மை ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, யாருக்குமே சந்தேகம் வராது. இதுக்குள்ள பாம் வச்சு அதை யார்கிட்டயாவது கொடுத்து விட்டுறலாம். எனக்கு தெரிஞ்சத கிஃப்ட் பேக் கூட பண்ணக்கூடாது, அப்படியே இத கையிலேயே எடுத்துட்டு போகட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், பெரியப்பா உங்ககிட்ட சொன்னாரா பாம் வெடிக்கிற விஷயத்த நான் இங்கிருந்தே நானே கண்ட்ரோல் பண்ணணும்? நிச்சயமா பண்ணித்தர முடியும், அதை இங்கிருந்து வெடிக்க வைக்க முடியும். இங்கிருந்து உங்க மாமா வீடு எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்கதான் பக்கத்துல 500 மீட்டர் தூரத்துல தான் இருக்காங்க. ஓகே மேடம், ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகும் மேடம். செலவு பத்தி எல்லாம் பிரச்சனையே இல்ல, உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க, நான் இந்த நிமிஷமே டிரான்ஸ்பர் பண்றேன். சரிங்க மேடம், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் மேடம். நீங்க கேட்டதை விட அதிகமாவே பணம் உங்களுக்கு வந்திருக்கு. அப்புறம் இது எப்போ என் கைக்கு கிடைக்கும்? கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இப்பவே கொடுத்துறேன் மேடம். இப்பவே வா. ஆமா மேடம். சரி, உடனே ரெடி பண்ணு.
டேய் மருது, மேல என்ன புதுசா ரிலீஸ் ஆன படம் ஓடிட்டு இருக்கா, அப்படி பாத்துட்டு இருக்க? அத அப்புறம் பாத்துக்கலாம். இதை பாரு, ருத்ரா பிரியமணி சார் இருக்கா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, கீழே ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்க படுத்துட்டு இருந்தா எப்படி? வா, மரியாதையா இங்க இருந்து போயிடு. என்னடா இப்படி சொல்ற? நீ ருத்ர சித்தப்பாடா? அப்பா ஸ்தானம் இப்படியே லோக்காடு, சொன்ன கேளு, தப்பு தப்பு. வா, நீ அட்வைஸ் பண்ணி நான் கேட்கணுமா? போட, பந்தி ரெடி ஆயிருக்கும், போய் நல்லா தின்னுட்டு வேலையை போற. டேய், அப்படி என்னடா உனக்கு கோவம்? ஆ, அப்படி என்ன கோவம்? உனக்கே தெரியும் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு. எல்லா தப்பையும் மன்னிச்சு மறுபடியும் முத்தர் சொன்ன வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கான்ல, அவ்வளவு நல்லவன்டா அவன். ஆனா நீதான் இது பாரு, இன்னும் அவன் மேல கோபமா இருக்காத, தயவு செஞ்சு அவனை புரிஞ்சுக்கோ. வா, முத்தரசன் சந்தோஷப்படுவான். என்னடா சும்மா முத்தரசன் முத்தரசன் முத்தரசன்? யாரா முத்தரசன்? முத்தரசன் அண்ணன்டா, நான் தம்பி தானடா. இன்னைக்காவது ஒரு நாள் நான் சாப்பிடலாம், என்ன பண்ற ஏது பண்ணு, ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டு பண்றா. இங்க பாரு, நானும் மனுஷன் தான்டா, எனக்கு ஆசை பாசம் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்குன்ற என்னெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கான சூழ்நிலை இங்க இல்லவே இல்ல. முத்தரசம் முத்தரசம் முத்தரசு, அதான் என்ன எல்லாரும் ஓரம் கட்டி ஒதுக்கி உட்கார வச்சிட்டீங்களே, சந்தோஷம் இல்ல? ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா? கூப்பிட்டாரா? எதுக்காக கூப்பிட்டாரு? இந்த வீட்டுல எனக்கு உரிமை இருக்கு, இந்த சொத்துல எனக்கு உரிமை இருக்கு. நாளை பின்னா கோர்ட்டு கேஸ் போனா ஏதோ பிரச்சனை ஆயிடும் பயம்டா, அதுக்குதான் கூப்பிட்டாரு. கூப்பிட்டாரா? சே, சும்மா சொத்து சொத்து. அவனுக்கு சொத்தோட முக்கியம், கேட்டா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு நீங்களாம் தான் முக்கியம். நீ என்ன அவனை தப்பாவை புரிஞ்சிட்டு இருக்க? இந்த பாரு, நீ ஏன் தான் அவன் மேல இவ்வளவு கோபமா இருக்கியோ? கீழே பாரு, கௌதம் ஜனனி, கார்த்திக் சிம்ரன், முத்தர்ஷன் கூட வெளியிலோட ஜோடி அணிக்கிறான். பாவண்டா கலை, நீ எல்லாம் தனியா நின்றுருக்கா. அவன் ரொம்ப வருத்தப்படவடா. வாடா, வருத்தப்படுவாளா? யார் கலையா? அவதான் எப்பவும் உங்களோட வந்து சேர்ந்துட்டால. எனக்கு நீ யாரா இருக்கா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அனாத மாதிரி தானே, சோறு போடுறதுக்கு கூட ஒரு நாதி இல்லாம தானடா இருக்க. என்னடா இது சொன்னால, அதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போட மாதிரியே பேசிட்டு இருக்க? இது பாரு, எல்லாருக்கும் மேல அக்கறை இருக்கு, எல்லாருக்கும் மேல பாசம் இருக்கு, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நீ இப்ப எந்திரிச்சு வா, போலாம். சும்மா கூப்பிட்டு இங்க பாரு, ரொம்ப பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன், மரியாதை போயிட. நானும் ரொம்ப பொறுமையா கூப்பிட்டு இருக்கேன், எனக்கும் உன் மாதிரியே கோபம் வரும். ஆனா இப்ப வராது, சத்தியமா வராது. என்னடா நீ எனக்கு சரிசமமா நின்னு பேசுறல, அந்த அளவுக்கு என கொண்டு வந்து நிப்பாட்டிட்டானுங்க. அப்பயே என் மரியாதை எல்லாம் போச்சு. இங்க பாரு, அடிச்சு போட்ட கூட கேக்கு நாதி இல்லாத அனாத தானடா நீ. வந்துட்டான் ஒரு சொல்ற கேட்டுக்கோ. இது வரைக்கும் நான் வாங்கிட்டு சொன்னது இல்ல, எப்ப உன் காலனி இந்த வீட்டுக்குள்ள பட்டுச்சோ அப்பவே எல்லாரும் என்ன இந்த வீட்டுல இருந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனி மரமானா அன்னி காலம் வந்தா இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்க பாத்தல. இந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது கூட எப்படி பறந்துதான் பாத்தல, அப்படிதான் என்ன ஆக்கிட்டீங்க. வந்து 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 ஏண்டா ஏண்டா ஏண்டா, உங்களை நான் என்னடா தப்பு பண்ண, அப்படி என்ன தப்பு பண்ண, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தப்பானுவேன், ஆனா நீங்களும் ரொம்ப நல்லவங்க, அப்படிதானே? பாத்து நல்லவனே.
என்ன வெயில்ல மொட்டை மாடியில வந்து விளையாடிட்டு இருக்க? நல்லா இருக்கேன். இந்த பொம்மை ஏது இது? அது ருத்ராக்கு யாரோ அன்பளிப்பா வாங்கிட்டு வந்தது. அழகா இருக்குன்னு நாங்க தூக்கிட்டு வந்து விளையாடிட்டு இருக்கோம். அதுக்காக சின்ன பொண்ணு இப்படி மொட்டை மாடியில தனியாவா வந்து விளையாடிட்டு இருப்ப? இந்த சின்ன ரிமோட்டுக்குள்ள இவ்ளோ பெரிய சக்தி ஒளிஞ்சிட்டு இருக்கு. என் கைய மனசெல்லாம் எப்ப இத ஆன் பண்ணுவோம்னு பரபரக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாத்தமா இருக்கு. பயம் எதுக்கு பெரியப்பா? பயமே எனக்கு சுத்தமா இல்ல. என் மனசு முழுக்க வெறி மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. எல்லாரையும் பழி வாங்குறது. என்னடா காக்காவே வரமாட்டேங்குது, நீங்களும் வந்து கூப்பிடுங்க. அம்மா பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் வரவே இல்ல. நான் வந்து கூப்பிட்ட உடனே காக்கா வந்துருச்சு. என்னது இது? சாப்பாடு எடுக்காம காக்கா நம்மளே பாத்துட்டு இருக்கு. சரி வா, தள்ளி வா.